வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் நண்பகல் வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை. இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2020 ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை நண்பகல் 12 மணி ஆய்வறிக்கை. இன்று நாம் எதிர்பார்த்தது போலவே வெப்பநிலை, அதாவது மதியம் உயர்ந்ததை விட நேரமாக ஆக வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உள் மாவட்டங்கள் வெப்பநிலை கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் சூரியனின் குத்துக்கதிரும் உயரழுத்தத்தின் தாக்கமும். இரவிலே குளிரும், பகலிலே வெயில் வாட்டும் இந்த நிலை தொடர்கின்ற காரணத்தினால வெப்பச்சலன மழைக்கு சாதக சூழல் நன்றாகவே தென்படுகிறது. இன்றைய வெப்பச்சலனை மழை பெய்யும் சாதகமான இடங்கள் பார்த்திங்கன்னா, நாம் காலையில் சொன்ன அதே பகுதி தான், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் தான். உள்ளே இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கரூர் திருச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. கரூர் கூடுதலாக காலை அறிவிக்கப்பட்ட இடத்தை காட்டிலும் கூடுதலாக கரூர் திருச்சி தொடங்கும் இடம், இங்கே தான் தொடங்கும், கரூரில் தொடங்கி வரும். அதே போல் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அதாவது சேலம் ஏற்காடு பகுதியில் தொடங்கி அது அப்படியே புதுச்சேரிக்கு வரும். அதே போல் கர்நாடக எல்லையோரம் வடக்கு பகுதி, அதாவது தேன்கனிக்கோட்டை அதற்கு வடக்கே ஒசூர் பகுதியில் தொடங்கி அது அப்படியே திருப்பத்தூர் வேலூர், காலில் கூட திருப்பத்தூருக்கு சந்தேகம் சொன்னோம். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் தர அனைத்து இடங்களுக்கும் இன்று பெய்யாது, ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். பெரும்பாலான இடங்களில் நாம் சொல்கிற மாவட்டத்தில் பெய்யும், வடக்கிருந்து சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்து கிழக்கு கடலோரம் அதிகாலை தான் வரும், அதாவது நள்ளிரவு அதிகாலை தான். அதிகாலைனா 6 மணி கிடையாது, 5 மணி கிடையாது, முன்னாடியே அதாவது 2 மணி 3 மணி 4 மணிக்குள்ளே கிழக்கு கடலோரம் வரும். 11 மணிக்கு மேலே தான் சென்னை, அதாவது புதுச்சேரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இடி மின்னல் எல்லாமே நீங்கள் வந்து எங்கிருந்தும் பார்க்கலாம். இடி மின்னல் அதிகமாக இருக்கும், கடுமையான மேகம் திரண்டு, அதாவது நீண்ட காலத்திற்கு பிறகு கடும் வெப்பத்திற்கு பிறகு அதிகமான மாசு நிறையா இருந்திருக்கும். அதாவது நேற்றே நிறைய இடிமழை இருந்திருக்கும் பெய்த இடத்துல, இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும், மேகத்தோட உயரம் வந்து கூடியிருக்கும், இடி மின்னல் அதிகமாக இருக்கின்ற மழை. மழை எங்கே பெய்யும்னு பார்ப்போம். இன்றைக்கு கடலோர மாவட்டமாம் திருவள்ளூர் வாய்ப்பு கூடுதல். திருவள்ளூர் மாவட்டத்திலையும் குறிப்பாக கடல் ஓரப்பகுதி, அதாவது கும்முடி பூண்டி பகுதி, அதாவது என்ன சொன்னால் பழவேற்காடு பகுதி, எண்ணூர் இந்த கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு கூடுதல். அதே போல் சென்னை, திருவள்ளூர் மாவட்டம் முழுமையே வாய்ப்பு உண்டு, ஆனால் கிழக்கு பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது. நீடித்து நின்று பெய்யும் நல்ல மழை, கூடுதல் வாய்ப்பு மழை உறுதியாக சொல்லலாம். அதே போல் சென்னைக்கு இன்றைக்கு வாய்ப்பு உறுதியாக தென்படுகிறது. அதே போல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியை காட்டிலும் விழுப்புரத்துக்கு கூடுதல் வாய்ப்பு, புதுச்சேரிக்கும் கூடுதல் வாய்ப்பு, கடலூருக்கும் கூடுதல் வாய்ப்பு, கடலூரில் உள்ளே விட கிழக்கு பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு. இப்போ டெல்டா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிக்கு, அதாவது என்ன சொல்கிறேன்னா, திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. எப்படின்னா தென்கிழக்கு காற்று வரும்பொழுது, அதாவது இந்த வளைவில் எல்லாம் ஒதுக்கும் எங்கெங்கன்னா, நான் தெற்கே சொல்கிறேன் திசைன் வெள்ள பகுதி, இந்த ராமநாதபுரத்துக்கும் மண்டபம் அந்த ராமேஸ்வரத்துக்கும் இடப்பட்ட பகுதி, தொண்டி கடலோர பகுதி, அப்படியே அதிராம்பட்டினத்தில் நுழையிற காற்று அப்படியே பார்த்தீங்கன்னா சீர்காழியில் போய் கடலில் இறங்கும். அதனால் இந்த கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்று தான் வெப்பச்சலனத்தை உருவாக்கும். என்ன செய்யணும்னா, நேராக அந்த திருச்சியிலேருந்து வரக்கூடிய தஞ்சாவூர் வரக்கூடிய மழையை வந்து என்ன செய்யும்னா, திருவாரூர் வர்ற மழை என்ன செய்யும், அது தள்ளி கொண்டு போய் அது அப்படியே கும்பகோணம், ஜெயங்கொண்டம், கடலூர்னு கொண்டு விட்டுரும். சார் என்ன சார், இன்றைக்கி மழை வரும்னு சொல்கிறீங்க, திடீர்னு அங்கே தள்ளுங்க, டெல்டாவுக்கு இன்றைக்கி மழை பெய்யாதா? பெய்யலாம், குறைவான பரப்பில் பெய்யும், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. இந்த அதிராம்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதி காற்று வந்து என்ன செய்யும்னா, அந்த திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கே கொஞ்சம் இன்றைக்கி சந்தேகம். ஆனால் இதை தவிர பாக்கி எல்லாமே, அதாவது ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டை வரைக்கும், திருச்சி மாவட்டம் எல்லாம் வரைக்கும், திருச்சியில் பெரும்பாலும் வடக்கு பகுதி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டம், இப்படி கும்பகோணம், அதாவது சொல்கிறேன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் அந்த மதுக்கூருக்கு இருக்காது, அதாவது இந்த அதிராம்பட்டினத்துக்கும் கிழக்கே, ஒரத்தநாடுக்கு கிழக்கே, அதாவது மதுக்கூர்லாம் அதில் உண்டு. அதே போல் நம்மளுடைய மன்னார்குடி ஒட்டிய நெய்வாசல் பகுதி இதெல்லாம் உண்டு. அதே போல் கும்பகோணத்திற்கு மேற்கே இருக்கும், அதிக வாய்ப்பு இருக்குது கும்பகோணம், கும்பகோணத்துக்கு மேற்கே. அடுத்து அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம்,
சேலம் மாவட்டத்தில் வந்து சேலத்திலேருந்து ஆரம்பிக்கும் மழை, சேலத்திலேருந்து கிழக்கு நோக்கி வரும். சேலம், ஆத்தூர் அப்படியே வந்து சின்ன சேலம், அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை, அப்படியே பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர், திருக்கோயிலூர்ந்து நேராக கிழக்கு நோக்கி வந்து விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம், புதுச்சேரி பகுதி வரைக்கும் கடலோரம் வரைக்கும் பெய்யும். அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம், அதே போல் தருமபுரி மாவட்டத்திலையும் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் பகுதியில் மழை உருவாகி கிழக்கு நோக்கி வரும். எப்படின்னா அரூர் பகுதியில் உருவாகி கல்வராயன் மலை தாண்டி கோமி அணை தாண்டி அப்படியே திருவண்ணாமலைக்குள்ளே நுழைஞ்சி காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதியில் உருவாகிற மழை அப்படியே செங்கம், அப்படியே அதாவது ஊத்தங்கரை செங்கம், அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஃபுல்லாக, திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாகவே பெய்யாது. அந்த மாவட்டத்தில் எங்கேயாவது பல இடங்கள்னு சொல்லலாம், ஆனால் ஒதுக்கும். பொதுவாக வெப்பச்சலன மழையை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். இன்றைக்கு பெய்யாவிட்டால் நாளைக்கு பெய்யும், இன்றும் நாளையும் பெய்யாவிட்டால் மறுதினம் கண்டிப்பாக பெய்யும். ஆனால் உங்கள் மாவட்டத்திற்கு இன்று பல இடங்களில் மழை உண்டு, புரிகிறதா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கு பெய்யும். உங்களுக்கு அதிர்ஷ்டம்னா எப்படி, உங்களுக்கு தண்ணீர் தேவைன்ற அதிர்ஷ்டம் இருந்தால் தேவை. அன்றைக்கு நாள் பேசிட்டு இருந்தால் திடீர்னு மழை பெஞ்சு பாருங்க திருவண்ணாமலையில், அவருக்கு அதிர்ஷ்டம் என்றுதான் அர்த்தம். அதே போல் ஆகவே கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை, அதே போல் தர்மபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாக, சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அதே போல் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சேலம் மாவட்டம், சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் இருக்கலாம், திருச்சி ஒட்டிய பகுதியும் சேலத்தை ஒட்டிய பகுதியும், அதே போல் இந்த பக்கம் கொல்லிமலைக்கு கிழக்கு, கொல்லிமலை கிழக்கு பச்சைமலையை ஒட்டி உள்ள பகுதி அந்த பகுதி இருக்கலாம், சேலம் இருக்கலாம்னு ஏன் சொல்கிறேன்னா பரவலான வாய்ப்பு நாளை மறுதினம் தான். நாளையிலிருந்து இந்நேற்றை விட இன்று கூடுதல் பரப்பு, இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பு, நாளை மறுதினம் தான் பரவலாக இருக்கும். மழை தொடர்ந்து இருக்கு, கவலையே படாதீங்க. அடுத்த மாதம்லாம் மழை எப்போ நிற்கும்னு கேட்குற மாதிரி ஆகிடும். நிறைய பேர் விதைக்க முடியாமல் இருக்கிறார்கள், விதைக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். மழை நிற்கும், சதசன தண்ணி இருக்கும், தேங்கி வயலில் தண்ணி கிடக்கும். டெல்டா மாவட்டம்லாம் தென்மேற்கு போகிற மணி நல்லா வலுத்து பெய்யும். மழையெல்லாம் ஏகப்பட்ட மழை இருக்குங்க செப்டம்பர் மாதத்தில். மழை இன்றையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இடையில வந்து 27-30 வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மழையும் அப்பையும் இருக்கும், நல்லா இருக்குது மழை, கவலையே படாதீங்க. இன்றைய மழையை மட்டும் கவனிச்சிங்க. அதே போல் திருச்சியிலேருந்து அப்படி தஞ்சாவூர் வரைக்கும், தஞ்சாவூரோட கிழக்கு மேற்கு பகுதிக்கு உறுதி, புதுக்கோட்டை மாவட்டம் எல்லா பகுதிக்குமே வாய்ப்பு இருக்குது. அதே போல் மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி, நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதி மற்றும் வால்பாறை பகுதி ஆங்காங்கே, இங்கே மட்டும்தான் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இப்பொழுதைக்கு பெய்யாது. எல்லாமே அடுத்த மாதம் தான் தென்மேற்கு பருவமழை, 2ஆம் தேதி, 3ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் தென்மேற்கு பருவமழை. அப்படியே 25ஆம் தேதி அந்த மாதம் ஃபுல்லாகவே மழை இருக்கிறது, சிஸ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே இன்றைய மழை சொல்லிட்டேன். ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டம், இதில் நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் இன்றைக்கு சந்தேகம், நாளைக்கு உறுதியாக இருக்குது. ஆனால் வரலாம், கிழக்கு காற்றோட வேகம் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா வரலாம். ஏன்னா கிழக்கு தஞ்சாவூர் வர்ற மழை வந்து திருவாரூருக்கு வர வேண்டியதை கொண்டு போய் கும்பகோணத்துக்கு தள்ளிவிடுன்னு சொல்கிறோம். வேகம் வந்து கிழக்கு காற்றோட வேகம், தென்கிழக்கு காற்றோட வேகம் குறைவாக இருந்ததுன்னா அது தள்ளி கொண்டு எதிர்த்து கூட நாகப்பட்டினம் வரைக்கும் வரலாம். ஆனால் உறுதி இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக உறுதி, திருச்சிக்கு உறுதி. அதேபோல் கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், ராமநாதபுரத்துலையும் கடலோரம் கிடையாது உள்ள, அதேபோல் கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் கிழக்கு, நாமக்கல் கிழக்கு மற்றும் தருமபுரி கிழக்கு, கிருஷ்ணகிரியோட வடக்கு மற்றும் கிழக்கு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி, காரைக்காலுக்கு நாகப்பட்டினத்துக்குள்ளே இருக்கிறது தான். நாகப்பட்டினம்னு இல்லைன்னு சொன்னாலே அது காரைக்காலம் இருக்காது. நாகப்பட்டினம் வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லும்போது காரைக்காலம் இருக்காது. ஆனால் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, பார்க்கலாம். இது வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது, நாளை இன்னும் பரப்பிடக்கூடும், நாளை மறுதினம் இன்னும் பரப்பிடக்கூடும். இப்படியே 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பரப்பளவில் கூடியே இருக்கும். அப்புறம் 28 குறைஞ்சிருக்கும். அப்புறம் 29, 30, 31, 32 கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 5-6 மாவட்டங்களில் மழை இருக்கும். மீண்டும் 2லேருந்து ஆரம்பிச்சிடும். 3, 4, 5 தென்னிந்தியா முழுவதுமே சூப்பரான ஒரு அமைப்பு, வானிலை அமைப்பு, நல்ல மழை. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, இலங்கை எல்லாமே நல்ல மழை. தென்மேற்கு பருவமழை நல்லா வலுத்து பெய்யும், அணைகளை நிரப்பும். ஆகஸ்ட் மாதம் நம்ம எதிர்பார்த்த மழையெல்லாம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே பெஞ்சிடும். அடுத்த மாதம் வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது, அதாவது அணைகளெல்லாம் செப்டம்பர் மாதம் 15-20 லேட்டானாலும் 20 நிரம்பிடும், 15 நிரம்பிடும், 20 கண்டிப்பாக நிரம்பும். 20 தான் அதிகபட்ச நாள், 15 நிரம்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆகவே கவலைப்பட வேண்டாம், எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. காற்று பகுதியாம் உடுமலைப்பேட்டை,
தாராபுரம், குண்டடம், பல்லடம், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, திசையன்விலை மற்றும் ஆரல்வாய்மொழி, மற்றும் இந்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை, வையம்பட்டி மற்றும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், நரிக்கல்பட்டி, அம்பிளிகை மற்றும் இப்படியே பார்த்திங்கன்னா திண்டுக்கல், இன்னும் வடக்கு அரவக்குறிச்சி, கரூர், இந்த பகுதி எல்லாத்துக்குமே இன்று இல்லாவிட்டாலும் நாளை மறுதினமிலிருந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த வரக்கூடிய இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு நாளாவது கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும், ரெண்டு நாளும் சில இடத்துல பெய்யும், சில இடத்துல தினசரி பெய்ய வாய்ப்பு இருக்குது. புரிகிறதா? தொடர்ந்து இணைந்திருங்கள். மழை தொடங்கியதும் மாலை ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன், இணைந்திருங்கள். நன்றி. மழை மாலை கிடையாது, மழை வந்து லேட்டாக தான் தொடங்கும், ஆனால் மாலை மேற்கே தொடங்கிடும், கடலோரம் நள்ளிரவு அதிகாலை வரும். ஓகே, பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.